ஹிரன்பூட் சிடி டாட் ஓஆர்ஜி அப்படின்றதுல போயிட்டீங்கன்னா, ஸோ ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ரீசெண்டாக அப்டேட்டடான வெர்ஷன் இருக்கும். இந்த வெர்ஷன் வந்து என்னென்ன டூல்ஸ் என்னென்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது வந்து என்னென்ன பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணலாம், விண்டோஸ் என்டி பாஸ்வேர்டு, விண்டோஸ் லாகின், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் போயிட்டு நீங்கள் கீழே போனீங்கன்னா இந்த இடத்துல லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஹெச்பிசிடி மெனுன்னு சொல்லிட்டு. நீங்கள் உங்கள் மவுஸ் பாயிண்டரை வச்சாலே ஒரு ஃபிங்கர் மாதிரி மாதிரி கிட்டத்தட்ட வந்து 2.88 GB. ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணிட்டேன், டவுன்லோட் பண்ணிட்டேன் என்னோடய இதில். இதை ரைட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே யூஎஸ்பி பூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. வேணும்னா நீங்கள் அதையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதோட லிங்க்கும் அவங்க கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுலேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த ரெண்டுமே நான் வந்து இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி இல்லை எனக்கு பூட்டபுளாக கிரியேட் பண்ணுறதுக்கு வேறு எதாவது வேணும்னா RUFUS அப்படின்னு சொல்லி கொடுங்க. இது அவங்களோட வெப்சைட் தான், ஃப்ரீ வேறு தான். இதில் போனீங்கன்னா இதுலேயே அப்டேட்டட் வெர்ஷன் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மே மந்த் ஒரு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, 4.1. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ டவுன்லோட் வந்து கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு, அதுவும் டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ரைட் பண்ணுறதெல்லாம் பார்த்துடலாம். இப்போ என்னோடய லேப்டாப்பில் பென்ட்ரைவ் மாட்டிக்கிட்டேன். ஸோ மாட்டிட்டு நான் டவுன்லோடு பண்ணேன் RUFUS. ஸோ அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அது ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோடனே அது உங்களோட பென்ட்ரைவ் டிடெக்ட் பண்ணி காட்டும், உங்கள் பென்ட்ரைவ் என்ன இருக்குது, எவ்வளோ ஜிபி இருக்குது எல்லாமே காட்டும். நீங்கள் செலக்டட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஓஎஸ் ஐஓஎஸ் இமேஜ் காட்டும். ஸோ உங்களோட ஹிரன்பூட்டோட ஐஓஎஸ் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ரைஸ் ஃபைல் சிஸ்டம் வந்து ஓகே, NTFS, UEFI, ஏன்னா இப்போ வர மதர் போர்டு எல்லாமே UEFI தான் இருக்கும். கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துருங்க. கொடுக்கும்போது ஒரு ஆப்ஷன் சொல்லணும், இந்த மாதிரி உங்கள் பென்ட்ரைவ் வந்து நான் ஃபார்மட் பண்ண போகிறேன் எல்லாமே சொல்லணும், டிலீட் ஆகிடும் அப்படின்ட்டு. ஓகே கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட பென்ட்ரைவ் வந்து ஃபார்மட் ஆகிட்டு உங்கள் நார்மல் பென்ட்ரைவ் வந்து பூட்டபுளாக மாற்றிடும். ஸோ இட் வில் இது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும், ஸோ வெயிட் பண்ணலாம். இன்னும் ஃபைல் வந்து ரைட் ஆகிட்டு தான் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே, ஃபைல் காப்பியாக முடிய போகுது. ஸோ கிட்டத்தட்ட நியர்லி 100% வந்துருச்சு. ஓகே, ஃபைல் இப்போ காப்பியாக முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் வந்து வேணால் ஸ்டார்ட் க்ளோஸ்னு வரும். ஸோ க்ளோஸ் கொடுத்துட்டு நம்ம ஜஸ்ட்டு நம்மளுடைய மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி நம்ம பென்ட்ரைவ் வந்து பார்த்தோம்னா HBCD அப்படின்னு சொல்லி இது மாறி இருக்கும். ஓகே, திஸ் இஸ் த ரைட் ஃபார்ம். இப்படி மாறிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய பென்ட்ரைவ் வந்து சூப்பராக ரைட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். தேங்க்யூ.